டிக்கெட்ஸ், நான் செல்லா பேசுகிறேன். எனக்கு எப்படி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே பை டேயாக ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த வீடியோ. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது டிஷ்மா இருந்தேன், பட் ஃபுல் நம்பிக்கையாக இறங்கலை. பட் இந்த ஒரு பிக், இதுதான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிற இதுக்கு நான் தள்ளினது இந்த ஃபோட்டோ தான். என்னோட ஃப்ரெண்டு மேரேஜ், ஸோ அங்கே நான் மட்டும் தான் முடியலாமல் இருந்தேன். ஸோ என்னோடய செட் பசங்க ஃபுல்லாக முடியோட இருப்பாங்க. பட் என்னை ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. உடனே போய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த டைம் தான் அந்த பிக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், கிளம்பியாச்சு, பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் உள்ள பிக்கு அது. ஃபஸ்ட் டே பண்ணியாச்சு, அந்த பேண்டேஜோடு இருக்கேன். பண்ணி ஒரு 2-3 டேஸ் போச்சு. ஸோ அப்போ உள்ள பிக்கு இது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேர் வேர்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த வேர் பார்த்தீங்கன்னா 1 வீக் அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட்லாம் காஞ்சி போயிருக்கும். அந்த காஞ்ச இதுக்கு ரொம்ப பிளாக் மார்க்காக இருக்கும். அதோட பிக் தான் இது. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருந்தது. ஒரு 20-30 டேஸில் வச்ச ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ பால்டாவே தெரிஞ்சது எனக்கு எல்லாமே. அதோட பிக் தான் இது. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1 மந்த் 1.5 மாசத்துக்கு அப்புறம் வெளியே போகும்போது, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர் எதுவுமே வளரலை. நிறைய பேர் திரும்பவும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல முடி இல்லாத போதே கிண்டல் பண்ணவங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உனக்கு முடி வளரலை, பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உண்மையாகிட்டு நீ 100 ரூபாய் ஏமாந்துட்ட, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அப்போ ரொம்பவே வருத்தப்பட்டேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக வளர்ந்துடும் வளர்ந்துடும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சொன்னாங்க 3 மந்த்துக்கு அப்புறம் தான் ஹேர் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஸோ என்னோட நம்பிக்கையை நான் விடலை, கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இயற்கையாக என்னென்ன உணவுகள் எடுக்கணுமோ ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். 3 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சு, எனக்குள்ள ஒரு ஹாப்பி வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பிக் தான் இது. 3-4 மந்த்து அப்போ வச்ச கிராஃப்ட் எல்லாமே நல்ல லென்த்தியாக வளர ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸ். 4 மாதத்துக்கு அப்புறம் 5-6 மாதம் கிடக்கும்போது உள்ள ஃபோட்டோஸ் இது. ஸோ ரொம்பவே ஹாப்பி. என்னோட ஃபேஸ் லுக்கவே நல்ல மாதிரி இருந்துச்சு. நான் பைக்கில் போனாலே கேப் இல்லாமல் போக மாட்டேன். ஸோ பைக்கில் கிளாஸ் இல்லாமல் இப்போ போகிறது கிடையாது, ஃபுல்லாக கிளாஸ் போட்டு தான் போகிறேன். அதோட பிக் தான் இது. எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு ஒரு சந்தோஷ நிலைக்கு வருவாங்க. அந்த நிலையில் நான் வந்த பிக் தான் இது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இந்த ஃபோட்டோ ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட சந்தோஷமான தருணம் நம்மளோட ஃபோட்டோ தான் தெரியும். ஸோ என் மறக்க முடியாத ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் மறந்துக்கப்புறம் உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து அந்த ஹாப்பினஸ் ஃபோட்டோஸை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் 7 மந்த் இப்போ 8 மந்த் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிசல்ட்ஸும் நல்லபடியாக வந்துட்டு. ஸோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஃபோட்டோ தான் இது. முடி இல்லாதவங்களோட கவலையை முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். ஸோ அதே நான் மீண்டு வந்திருக்கேன். அந்த கவலையிலேருந்து நீங்களும் மீண்டு வரணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். என்னோடய ஒவ்வொரு வார்த்தையும் இதுதான். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நல்லா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நல்லபடியாக ரிசல்ட் இருக்கும்.